நம்ம எல்லாருக்குமே தெரியும், கணேஷ்க்கு வந்து ரொம்ப கம்மியான ஓட்டு தான் விழுந்துருந்துச்சு. ஸ்னேகனா ஆர்வான்னு பார்க்குறப்ப நம்ம எல்லாரும் கணேஷை மறந்துட்டோம் தான் சொல்லலாம். ஆனால் கணேஷ் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாகவே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போயிருந்தார். அது மட்டும் இல்லை, இப்போ கூட பார்த்தீங்கன்னா கணேஷ் ரொம்ப ஹாப்பியாகவே அவர் ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, உங்கள் அன்புக்கும் பாதுகாப்புக்கும் ரொம்பவே நன்றி. நான் பிக் பாஸ் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன், என் வாழ்க்கையே மாற்றிருச்சு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 100 நாள் கழித்து நான் என் வீட்டுக்கு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாட்டம் போட்டிருந்தாரு. அந்த ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா கணேஷ்க்கு வந்து நிறையா பேர் சப்போர்ட் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னு தான் சொல்லலாம். அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டைட்டிலை வின் பண்ண முடியலன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க, ஓட்டு ரொம்ப கம்மியாக விழுந்துருக்குன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க, நீங்கள் எங்களோட மனசில் இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாட்டம் கணேஷ்க்கு எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் வந்து ரொம்ப சூப்பராகவே எழுதியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னமேட்டு வர சீசனில் நிறையா பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் உங்களை மட்டும் ஓவியா மட்டும் ஒரு நல்ல கேரக்டரை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாட்டம் ஓவியா கணேஷை வந்து நிறைய பேர் புகழ்ந்து எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து கணேஷ்க்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து விஷ் பண்ணிட்டு வராங்க, சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ கணேஷ்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் சேர்ந்துட்டுருக்கு. அதில் என்ன எழுதிட்டு இருக்காங்கன்னா, இன்னமேட்டு நாங்கள் உங்களை ரோல் மாடலாக எடுத்து எல்லா விஷயமே பண்ண போகிறோம், நீங்கள் நல்ல நல்ல படம்லாம் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாட்டம் எழுதியிருந்தாங்க. எது எப்படியவங்க கணேஷ் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்தப்போ முட்டை சாப்பிட்றாரு அப்படின்ற மாட்டம் எல்லாருமே சொல்லியிருந்தோம். அதை வந்து கணேஷ் வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துருந்துருக்காரு தவிர நெகட்டிவாக எடுக்கவே இல்லை. அதே மாட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்விட்டரில் இன்னொரு கமெண்ட் போட்டிருந்தாரு, அதில் என்ன எழுதியிருந்தாருன்னா, நான் எல்லா மெமிஸையும் பார்த்துருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாட்டம் எழுதியிருந்தாரு. ஸோ அதையும் பாசிட்டிவாக தான் எடுத்துருந்துருக்காரு தவிர நெகட்டிவாக எடுக்கவே இல்லை. நம்ம கணேஷ்ட்டு வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கமல் சரே சொல்லியிருந்தாரு, பிக் பாஸ் வந்து நிறைய விஷயத்த அவங்க எல்லாருக்குமே கற்றுத்தரும் அப்படின்ற மாட்டம், அது உண்மை தான் போலங்க. என்ன ஒரு வருத்தம்னா, இப்போ கணேஷ் வந்து சுஜா கூட சேராமல் இருந்திருந்தாருன்னா இவரும் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருந்திருக்கும். ஏன்னா பிக் பாஸில் லாஸ்ட் 2-3 வீக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணேஷும் சுஜாவும் நிறையாவே டாஸ்க் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ சுஜா மேலே இருக்கிற கடுப்பை தான் கணேஷ் மேலே நிறைய பேர் காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம். நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போய் எழுதுங்க. அதே மாட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி. கனெக்டிங் டிவி அப்டேட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், கூடவே பெல் சிங்க்